நெஞ்சில் துணிவிருந்தால் இயக்குனர் சுசீந்திரனின் அடுத்த படைப்பு. இயக்குனர் சுசீந்திரன் சலிக்காத உழைப்பாளி, அழுக்காத போராளி, ஒரு கலையாளி. தன் படைப்புக்குள் ஓர் உள்ளடக்கம் இருக்க வேண்டும் என்ற துடிப்புதான் சுசீந்திரனின் பலம். இதுவரைக்கும் அவர் படைத்த படைப்புகள் பெரும்பாலும் வெற்றியை மட்டுமே தொட்டிருக்கின்றன, அல்லது தோல்வியை தொட்டதில்லை. அந்த வரிசையில் இன்னொரு வெற்றி படைப்பாக சுசீந்திரனின் நெஞ்சில் துணிவிருந்தால் வெளிவருகிறது. இந்த படைப்பு சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லும் படைப்பாக இருக்கும். தகுதிமிக்கவர்களின் கைகளிலே இந்த சமூகம் இயங்க வேண்டும் என்ற மையத்தை வைத்து இந்த படைப்பு இயங்குகிறது. அரசியல், கலை, சமூகம், அரசாங்கம், கல்வி, நீதி, மருத்துவம், எல்லா துறைகளிலும் தகுதிமிக்கவர்கள் தகுதிமிக்க இடத்தை அடைய வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை உள்ளடக்கமாக கொண்டு இந்த படம் இயங்குகிறது. இதில் நானும் பாட்டெழுதியிருப்பது எனக்கு கிடைத்த பெருமையாகும். சுசீந்திரன் படங்களில் எனக்கு எப்போதுமே ஒரு சுதந்திரம் தருவார். எழுதி கொடுத்து இசையமைக்கலாமே என்று அவர் புன்னகையோடு கேட்கிற பொழுது நான் மகிழ்ந்து போவேன். அப்படி எழுதி கொடுத்து இமான் இசையமைத்த ஒரு பாட்டு இந்த படத்தில் எல்லோராலும் முணுமுணுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அறம் என்பது என்ன? தர்மம் செய்வது மட்டுமே அறமா? அன்னமிடுவது மட்டுமே அறமா? அள்ளித்தருவது மட்டுமே அறமா? இல்லை, அறத்தின் எல்லைகளை இந்த படம் விரிவு செய்கிறது, அதை என் வரி உறுதி செய்கிறது. எண்ணமறிந்து ஏழை பசிக்கு அன்னமிடுவது அறமாகும், அறிமுகமில்லா நோயாளிக்கு ஆப்பிள் தருவது அறமாகும். சொந்தக்காரனுக்கு தருவதல்ல அறம், நண்பனுக்கு அள்ளித்தருவதல்ல அறம், தெரிந்த முகத்துக்கு தருவதல்ல அறம். தெரியாத முகத்துக்கு, அறிமுகமில்லாத முகத்துக்கு எவர் ஒருவன் தருகிறானோ அதுதான் அறம். மூத்துச் செறிந்த கிழவி நெற்றியில் முத்தம் தருவது அறமாகும், இரத்த பந்தம் இல்லாதவர்க்கு இரத்த தானமும் அறமாகும். குற்றம் ஊழல் காணுமிடத்தில் கோபம் என்பது அறமாகும், கொத்தும் பாம்பு துரத்தும் போது கொலையும் கூட அறமாகும். போர்கள் கொலையை வெறுத்ததில்லை, சமூகம் கொலையை வெறுத்திருக்கிறது. யுத்தத்தில் கொலைதான் தர்மம். இந்த சமூகம் எப்போது யுத்தத்தில் இருக்கிறதோ அப்போது கொலையும் கூட ஓர் அறமாகி விடுகிறது என்ற கீதையின் கருத்தையும் யுத்த தர்மத்தையும் இந்த படம் முன்னிலைப்படுத்துகிறது. இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களெல்லாம் இந்த படத்தின் பெருமைக்கு பெருமை சேர்க்கிறார்கள். சுசீந்திரன் தொட்டதெல்லாம் வெற்றி படம்தான். இந்த படம் வெற்றியின் இன்னொரு உயரத்தை எட்ட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன், எட்டும் என்று நம்புகிறேன், எட்டி தீரும் என்றும் வாழ்த்துகிறேன். Please subscribe to In and Out Cinema. In and Out சினிமாக்கு subscribe பண்ணுங்க. In and Out சினிமாவை subscribe பண்ணுங்க. In and Out சினிமாக்கு subscribe பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.